ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் பார்த்தோன்னா உண்மையை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சாக்லேட் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஸோ இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லா ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும் பர்த்டேவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்போ வந்து சாக்லேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஈவன் நம்ம சாக்லேட்டில் நிறைய டிஷ்ஷஸ் சாக்லேட் பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய செய்யவே ஆரம்பிச்சிட்டோம் பட் ஆனால் இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் எத்தனை குழந்தைங்க கஷ்டப்பட்றப்பாங்கன்னு நீங்கள் என்றைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா என்னது குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களா ஆமாங்க இந்த சாக்லேட் செய்யறது க்காக ஆக்காவ பல குழந்தைகள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த கோக்கோ அப்படின்ற ஒரு ரா மெட்டீரியலை எடுத்துகிட்டு வராங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சாக்லேட்டுன்றது வந்து நம்ம வந்து மேட் இன் இந்தியா இந்த மாதிரி இடத்துல தான் உருவாகுதுன்னு நினச்சிட்ருக்கோம் பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சாக்லேட் வந்து உருவாகுது அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்பவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயா இருக்கட்டும் அண்ட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பணக்காரங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க குழந்தைங்களை வந்து குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பத்தொம்பது லட்சம் குழந்தைங்கள வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் அதாவது சாக்லேட் உருவான காலகட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க அதாவது ஏசு கிரி ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சாக்லேட் நம்ம உலகத்துக்கு வந்துருச்சு ஸோ இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா மாயன் சிவிலைசேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அவங்க பார்த்திங்கன்னா இது ஒரு டெசர்ட்டாக இது ஒரு ஃபுட்டாக வந்து அவங்க எடுத்துக்கல இதை வந்து ஒரு நோய் வந்தால் ஒரு மருந்தாக தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு டிகாஷன் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதை கசுப்பால் உடம்புல இருக்க கிருமியெல்லாம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பீரியடில் பார்த்திங்கன்னா இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபைன் பண்ணி அவங்க வந்து அவங்களோட நாட்டுக்கு வந்து இந்த சாக்லேட் எடுத்து போய் அதுக்குள்ளே கொஞ்சம் வெண்ணிலா சுகர் இதெல்லாம் சேர்த்து மில்க் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டான ஒரு ஃபுட்டாக வந்து சாக்லேட் மாறிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ராயல் ஃபுட்டாகவே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் வந்து எல்லாேருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வந்து ஸோ இந்த சாக்லேட்டில் வந்து அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க மோஸ்ட்லி இந்த சாக்லேட் விளையிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கோட்வாட் கானா கொலம்பியா அண்ட் ஈக்குவேட்டர் இந்த மாதிரி இடங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் வந்து விளையும் ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இங்கேருந்த இடத்துல தான் நம்மளுக்கு சாக்லேட்டோட ரா மெட்டீரியல் கிடைக்குது வேறு எந்த இடத்துலையுமே விளையாதான்னு கேட்டிங்கன்னா விளையுது அதாவது இந்தியாலையும் இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது பட் ஆனால் இங்கே இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டோட மேனுஃபேக்சர் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ சாக்லேட்டை விளைய வைக்கிறது நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இங்கெல்லாம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ மோஸ்ட்டாக வந்து சாக்லேட்டோட ரா மெட்டீரியல் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இங்கே நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து அங்கே தான் வாங்குகிறாங்க yeah நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து நிறையவே இருக்காங்க திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம் குழந்தைகள் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிறக்கிறது அவங்க பிறந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணி வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையோட ஃபுல் லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் காட்டுக்குள்ளே போய் சாக்லேட் கோகோ அப்படின்ற ஒரு பொருளை கொண்டு வந்து அதை பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறது தான் அவங்களோட லட்சியமே வாழ்க்கை லட்சியமே அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலாம் இப்போ வந்து நம்ம குறை சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம இந்தியா டெவலப் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லுவோம் பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்குது அதாவது வெளி உலகமே தெரியாத ஒரு கண்ட்ரிஸ் இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது டிவினா என்னன்னு தெரியாது அதாவது ரொம்பவே கீழே இருக்கிற கண்ட்ரிஸ் பேசிக் லெவலில் இப்போ தான் இருக்கிறாங்க அடிமைத்தனம் படுத்தப்பட்ட ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து நிறையவே இருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பொருளை வாங்குறது வந்து ரொம்பவே கம்மி காசை கொடுத்து வாங்கிப்பாங்க அண்ட் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு விற்கும் போது அது வந்து ப்ராஃபிட் நிறைய வச்சு விற்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து வாங்குகிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தை தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த குழந்தைகள் இந்த பார்த்திங்கன்னா சாக்லேட்டை பறிக்க போகும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் வந்து பூச்சிகள் பாம்புகள் இதுக்கெல்லாமே ரொம்பவே அட்ராக்டான ஒரு விஷயம் ஸோ இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா இதை பறிக்க போகும்போது அந்த பூச்சிகள் கடித்து பாம்புகள் கடித்து இறந்து போகிற குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க ஒரு ஒரு குழந்தையும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு வர்றது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டெவலப் ஆகாமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைய இந்தியன் மதிப்புப்படி ஐநூறுரூபா ஆயிரரூபாய்க்கு வந்து ஒரு குழந்தையை விற்றுருவாங்களாம் ஸோ அந்த குழந்தையோட வாழ்நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியே முடிஞ்சிடும் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைய வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் அமிச்சா அந்த குழந்தைங்கள் படுற கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நடக்கிற கஷ்டமாக இருக்கட்டும் வேலை செய்யலனா அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்து அந்த குழந்தைகள் படுது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரீசன் தான் ஸோ நான் உடனே வந்து சாக்லேட் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் சாக்லேட்டால் நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க ஸோ அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியணும் இதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் ஸோ ஒரு வீடியோ போடுறதுனால எல்லாமே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது நீங்கள் வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இது வந்து உலக லெவலில் பேசப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைங்களோட கஷ்டம் கண்டிப்பாக குறையும்னு கூட சொல்லலாம் அதாவது உலகத்தில் இருக்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் வந்து சாக்லேட் வாங்குறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து சாக்லேட் வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவாக இருக்கட்டும் இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனித உரிமை இதெல்லாமே நிறையவே இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சஃபர்ஸ் வந்து இருக்காது ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட கஷ்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும் வேர்ல்டு வைடாக ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ